வாட்ஸ்அப்புக்கு போட்டியா டெலிகிராம் வந்திருக்கு. சரி, டெலிகிராமுக்கு போட்டியா வாட்ஸ்அப் என்ன செய்யலாம்னு யோசிச்சு யோசிச்சு இப்போ புதிய அப்டேட்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் நாங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரி, வாட்ஸ்அப்பில் இந்த வசதி இல்லையே, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சு கொண்டிருப்போம் இல்லையா. இனிமேல் அந்த சிக்கல் இல்லாமல் போகக்கூடிய மாதிரி வசதியெல்லாம் செய்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம்னு சொன்னால் ஒரு குறைஞ்ச ஜிபி தான் அனுப்ப முடியும். அதுவும் படமெல்லாம் கிளியராக போகாது, வீடியோவும் கிளியராக போகாது. ஆனால் இப்போ 2 GB வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு 2 GB வரைக்கும் நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பலாம், நிறைய வீடியோஸ் அனுப்பலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் இது வரைக்கும் 256 பேர் மட்டும் தான் எட் பண்ணலாம். ஆனால் புதிய அப்டேட்டில் 512 பேரை எட் பண்ணலாம் குரூப்பில். வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் இது வரைக்கும் 8 பேரை தான் நாங்கள் எட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இப்போது 32 பேரை நாங்கள் எட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வசதி செய்து தந்திருக்கலாம். வாட்ஸ்அப்பில் தவறாக நாங்கள் மெசேஜ் பண்ணிட்டா ஒரு மணித்தியாலத்துலாம் டீல் பண்ணக்கூடிய வசதி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 2.5 நாட்கள் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டீல் பண்ண மெசேஜை அண்டு பண்ணியும் நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தால் மொபைல் நம்பரும் பேரும் வந்திருக்கும். ஆனால் இப்போ புதிய வசதியில் அவங்களோட மொபைல் நம்பரும் படமும் வந்திருக்கும், மாட்டிக்கிறதுக்கு வசதி. வாட்ஸ்அப்போட லாஸ்ட் அப்டேட்டில் ஒரு மெசேஜுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய வசதியும் செய்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இனிமேல் அந்த வசதியை இன்னும் கூட்ட போகிறாங்க, எமோஜிஸையும் கூட்ட போகிறாங்க. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் இனி வரப்போகிற அப்டேட்டில் உங்களுக்காக வாரத்துக்கு தயாராக இருப்பதாக வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க.